பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இயேசுவோடு நடக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கள்ல. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? காலையில் எழும்பி ஜெபம் பண்ணீங்களா? கட்டாயம் ஜெபிக்கணும். நான் சொல்கிறேன், ஒரு மணி நேரமாவது, முதல் ஒரு மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு மணி நேரம் என்னங்க ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேசத்துக்காக ஜெபிக்கணும்ல. ஒன்றி தமிழ்த்த 2 அதிகாரம் முதல் 2 வசனத்தில் எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கன்னு எழுதியிருக்குல்ல. அப்போ எல்லாருக்காக ஜெபிங்க, சரியா? இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, தெருவில் உள்ளவங்க, உங்கள் கிராமத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும் அப்படின்னு ஜெபிக்கணுமா? அதனால் நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கணும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 60:11. 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. நல்ல ஒரு ஜபம். ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே, இந்த இக்கட்டில் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, மனுஷருடைய உதவி விருதாவாக போச்சு அப்படி ஜெபிக்கிறது. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, பண தேவை, ஒரு வியாதி, மனுஷரால் வர்ற பிரச்சனை, இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், குடும்பத்து இக்கட்டான சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரில, யாராவது உதவி செய்வாங்களேன்னு பார்த்தீங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரோ வாக்கு கொடுத்தாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், இப்போ அவங்கள காணோம், சொன்னவங்கள காணும் இல்லை. இக்கட்டில் மனுஷர் உதவி செய்கிறது விருதா. அவங்க ஒருவேளை உதவி செய்ய முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கலை, அதனால் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். அதனால் தான் சொல்ல, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி வருதா. ஆண்டவருடைய உதவியை தேடுங்க. மனுஷரை கொண்டு தேவன் நமக்கு உதவி செய்வார், ஆனால் மனுஷனை தேடாதங்க, அவரை தேடுங்க, அவர் பார்த்துக்குவார். யாரை வச்சு எந்த இக்கட்டில் என்ன உதவி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும். ஆண்டவரே, நான் மனுஷனை நோக்கி பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்கிறவங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு உதவி செய்வோன்னு சொன்னவங்க அவங்களால் முடியல, அவங்க செய்யணும்னு விரும்பினால முடியல, தோல்வி. இப்போ நான் உங்களை நோக்கி பார்க்குறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு உதவி செய்யுங்க, இந்த இக்கட்டிலேருந்து என்னை காப்பாற்றுங்க, அதிலிருந்து வெளிவர உதவி செய்யுங்க, இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுங்க, இன்றைக்கே ஒரு மாற்றம் வரணும்ப்பா, நான் எதிர்பார்க்குறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.